இவரை பத்தி என்னுடைய ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா வெரைட்டியான ஸ்கிரிப்ட்ஸ தேடி தேடி பண்ணுவாரு சூஸ் அதனாலதான் இவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் சிக்ஸ் பேக் வச்ச இவரு என்னைக்குமே சூப்பர் ஃபிட்டு வெர்சிட்டலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆக்குவாரு படத்தை சூப்பர் ஹிட் இவர் பாடி பயணி படிக்கட்டு இவரு ප්‍රමාදமா ஆடி வரீ கிரிக்கெட்டே எலென்ட் வெல்கம் மிஸ்டர் ஷாலவர்்கர். 땡큐 땡큐 땡큐. இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த ஷோலையே பார்த்ததே இல்லப்பா. அடடா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எவ்ளோ ஜெயிச்சிட்டோ. எஸ் ஓகே. எப்படிナー இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் ஆனா எப்பவும் வந்து நீங்க ஃபிட்டாவே இருப்பீங்க. பயங்கரமா வந்து இல்லங்க எப்பவும் எல்லாம் ஃபிட்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஃபிட் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸா தான் இருக்கேன். ஆ லாஸ்ட் டூ இயர்ஸா பயங்கர ஃபிட்டா இருக்கீங்களே. பொதுவாகவே வந்து இந்த நியூ இயர்லாம் வருது அப்படின்னாலே எல்லாருமே வந்து பல விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா உங்களுடைய ஃபேன்ஸ் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா விஷ்ணு விஷால் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோ இறக்குவாரா நியூ இயர் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வருஷமும் சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்கீங்க உங்களோட ஃபிட்னஸ் லெவல் எப்படி மெயின்டைன் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க இல்லதா நான் வந்து கார்டன் படம் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன சின்ன இல்லை பெரிய இன்ஜுரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது நெக்கில் வந்து அடிபட்டது சி ஃபைவ் சி சிக்ஸ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆச்சு ஸோ மூணு மாதம் பெட் ரெஸ்ட்டு மூணு மாதம் வந்து ரொம்ப சஃபர் பண்ணேன் என்னால் வந்து ஒழுங்காக தூங்கக்கூட முடியல அந்த அளவுக்கு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணோன்னாங்க பட் நான் சர்ஜரி வேணாம் ஏன்னா பேக் ஸ்பைன் சர்ஜரிங்கிறது எப்போவுமே ரீஹேப் வந்து ரொம்ப டைம் ஆகும் சம்டைம்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ நான் வந்து வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஐ ஃபில்ட் குவாயிட் பெட்டர் ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய வெயிட் போட்டேன் ஆக்சுவலாக அந்த டைமில் ஒரு ஒரு டென் டு டுவெல் கேஜிஸ் வெயிட் போட்டேன் ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது டாக்டர் வந்து இல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு பட் சம்திங் கெப் டெல்லிங் மீ நான் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டே எனக்கு ரொம்ப பேடாக போயிடுச்சு ஏன்னா லாஸ்ட் டூ இயர்ஸாக நிறைய பேருக்கு தெரியும் பர்சனல் லைஃப்பும் கொஞ்சம் பேடாக இருந்தது ஸோ இந்த மாதிரி அடிப்பட்ட அப்புறமா வெயிட் போட்ட உடனே என்னமோ மைண்ட் செட் வந்து பேட் ஆகிடுச்சு அண்டு இது எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல டாக்டர் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன் ஐ மெட் மை ட்ரெயினர் ஹரி பிரசாத் அண்ட் அங்கே தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ என்கிட்ட கேட்டார் என்ன வேணும் அப்படிங்கிறது இல்லை நான் என்னோடய லைஃப்பில் ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் இருக்கேன் ஐ வாண்ட் டு கெட் த பெஸ்ட் ஸோ பெஸ்ட் என்ன என்ன அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நான் எப்போவுமே நினச்ச ஒரு விஷயம் சிக்ஸ் பேக் வேணும்னு எனக்கு ஆசை ஏன் அப்படின்னா என்னால் பண்ணவே முடியாது என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் அப்படி சாப்பிடுவேன் சோ எனக்கும் தெரியும் அது என்னால சாப்பிட இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறது சோ அதுக்கு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து என்னோட வர்ஸ்ட்ல இருந்து ப்ராபப்லி தட் இல் கிம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சரி எப்போ வேணும் அப்படின்னா இல்ல இந்த என்னன்னு தெரியல இந்த நியூ இயர் அப்போ நான் சிக்ஸ் பேக் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அண்ட் ஐ தாட் இட் இஸ் இம்பாசிபிள் சோ அவர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ண முடியாது இவ்வளோ ஈஸியாக நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் ஒரு புஷ்அப் கூட எடுக்க முடியாது ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபுல்லாக ஷிவர் ஆகும் இந்த அடிப்பட்டதுனால ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜேர்னி ஆஃப் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் என் ட்ரெயினர் கூட அந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் ஷூட் எடுத்து அன்னைக்கு நைட் வந்து ஜாலியாக ஃபேமிலியோடு கொண்டாடனே நியூ இயர ஸோ தட் இஸ் ஹவு இட் ஸ்டார்ட் வா ஸோ ஸோ என்னன்னா இட் கேம் இஸ் ஸோ மச் பாசிட்டிவிட்டி ஸோ நான் லாஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக வந்து வாட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ் எனக்கு என்ன பாசிட்டிவாக ஃபீல் ஆகுதோ அதெல்லாம் எல்லாமே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் முக்கியமாக நெகட்டிவான ஆட்களை வாழ்க்கையிலேருந்து தள்ளியே வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்றேன் ஒர்க் பண்றேன் நிறைய சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்டன் பத்தி நிச்சயமா கேட்டே ஆனோ உங்களுடைய அடுத்த படம் அதில் வந்து இப்போ ரீசண்டாக கூட நாங்கள் வந்து உங்களுடைய சோசியல் மீடியா போஸ்ட்டை பார்த்துருந்தோம் அசால்ட்டா வந்து யானையோட ஜாலியாக வந்து அப்படியே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே இணைஞ்சிட்டீங்களே அந்த பாண்டிங் ஸோ அந்த யானையோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்து ஏன்னா நிறைய கோஸ்டாஸோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட்டான ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு யானையோட அந்த யானையும் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு காட்டிலேயே வந்து படம் ஃபுல்லாக ஸோ எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஒரே லைனில் சொன்னால் நான் என்னோட பெஸ்ட் கோஸ்டார் அந்த யானை தான் நினைக்கிறேன் இதுவரை நான் வந்து யானை பக்கத்துலேயே ஒரு யானை பாகனா யானையை மேலே ஏறணும் இறங்கணும் கொஞ்சணும் விளையாடணுங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்குது எனக்கு ஒரு பயம் என்னன்னா இது எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறது பட் அந்த ஃபஸ்ட் டேவே அந்த யானை கூட பழகும் போது ஃபஸ்ட்டு டேவே நான் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் அந்த யானை வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அவ்வளோ பாசமாக இருந்தது அண்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஸ்டேட்டாகவே அதை சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அந்த வெள்ளம் உருண்டை இவ்வளோ பெரிய உருண்டை வச்சுருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவனுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பயங்கர கவனிப்பு ஏன்னா அவன் தான் ஸ்டார் ஆஃப் த ஃபிலிம் ஸோ உன்னிகிருஷ்ணன் பேர் ஸோ எடுத்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா உருண்டையை வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் போக போக இவன் வந்தாலே நமக்கு சாப்பாடு கொடுப்பான்ட்டு ஸோ அது ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு எங்க கூட ஸோ ஒரு ஷார்ட் அப்போ முன்னாடியும் கொடுப்பேன் ஷார்ட் ஓகே ஆச்சுனாலும் கொடுப்பேன் நடுவில் வந்து எப்போலாம் எனக்கு தோணுதோ கொடுப்பேன் ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்தாலே வாயை திறந்து தும்பிக்க தூக்க ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு பிகேம் ஃப்ரெண்ட்லி வித் மீ அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹேட் வித் தட் அனிமல் ஆஃப்டர் தட் வாஸ் என்னால வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இட் இஸ் சச் எ நைஸ் பாண்டிங் ஃபார் மீ அண்ட் நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆகிட்டேன் எந்த அளவுக்கு நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டேஸ் அதோட ஷூட் பண்ணேன் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ஒரு பயங்கரம் ஒரு சோகமான ஒரு ஃபீலிங் திருப்பி அவனை எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது மேலே தூங்க ஆரம்பிச்சிட்டேன் மேலே படுத்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கேயே உட்காந்து டீ காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் லன்ச்சே அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மெமரி ஃபார் மீ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஐ வாண்ட் டு பார்ட் ஆஃப் திஸ் மூவி சூப்பர் एक्चुअली வந்து ஜெனரலாவே சொல்லுவாங்க நம்மளுடைய பயம் தான் அடுத்து உங்களுடைய பலம்னு சொல்லிட்டு ஆனா வந்து உங்களுடைய பயத்தை உங்களுடைய பலமாவே மாத்திட்டீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெngth னே நினைக்கிறேன் நான். थैंक यू சூப்பர் यू. சூப்பர்ப் சோ 액ட்டிங் விஷத்துல நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து ரசி ரசி கேட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஹண்ட்ரட் 100% கொடுத்துட்டீங்க ஒரு प्रोडயூசரா. நிறைய புது முகங்களுக்கு வாய்ப்பு நல்ல நல்ல கதைகள் கேட்டிட்டு இருக்கீங்க. அந்த ஜர்னி எப்படி ஆரம்பிச்சது சார்? அத பத்தி சொல்லுங்க. நான் வந்து சினிமாக்குள்ள வரும்போது சிக்ஸ் இயர்ஸ் ட்ரை பண்ணேன் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன். எங்க போனாலும் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் புது பையன் எப்படி கொடுப்போம் யாருமே பார்க்க மாட்டாங்க படங்களை அப்படிலாம் வந்து ரிஜெக்ஷன் கிடச்சிது எனக்கு ஸோ நான் வந்து ஓரளவுக்கு கரியரில் வந்து முன்னுக்கு வந்தேன்னா அது காரணமே புது டயட்டஸ் தான் அண்ட் அது என்னன்னு தெரியல அவங்களோட நான் ஜாயின் பண்ணும்போது இதாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வருது ஏன்னா புது டயட்டஸ் என்றைக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை வச்சுருப்பாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த கதையில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அது கதை வந்து அப்படி ஒரு ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கும் அண்ட் கரெக்டான கதை அப்படி ஒரு ஃபார்மில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து ஒரு நல்ல படமாக மாறும் அண்டு எனக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல அட்லீஸ்ட் நான் ஒரு பொசிஷனில் இருக்கிறேன் புது புதுசாக இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஸோ என்னோடய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஆக்டர்ஸ் லைக் முனீஷ்காந்த்லாம் வந்து முண்டாஸுப்பட்டியில் புதுசு இப்போ ராட்சசனில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து முன்னாடி பண்ணியிருக்கிறார் பட் நாட் நோட்டிஸ்ட் ஸோ நான் கதை கேட்கும்போது நான் ராட்சசனோட டேரக்டர்கிட்ட சொல்கிறேன் அந்த வில்லன் கேரக்டரை நான் பண்ணுறேன்ட்டு இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படியே பார்த்தாரு என்ன அப்படியே யோசிச்சார் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்க வில்லன் அம்மாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு நல்லாயிருக்கு எனக்கு அப்படின்னு இல்லை ஒரு பையன் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வருஷமாக உடம்பு குறைச்சிருக்காப்ல ஓ அப்படியா அப்படின்னு ஆமாம் தான் ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட்டு ஸோ அவர் கொஞ்சம் பண்ணால் ஒரு வருஷம் ஒன் இயராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இதுக்காக இப்போ மாத்தினா கொஞ்சம் கரெக்டாக இருக்குமான்னு தெரில ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல ஒருத்தர் இவ்வளோ தூரம் உழைப்பு போட்டிருக்காருன்னா அது நான் கெடுக்க விரும்பல நீங்கள் அவரே வந்து வில்லனா போடுங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஏன்னா ஐ நோ தட் த பெயின் தட் ஐ ஹவ் கான் த்ரூ நான் வந்து ஒரு போலீஸ்காரனோட பையன் ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன பெயின் கோ த்ரூ பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட பையனாக இருந்தே நான் இவ்வளோ பெயின் கோ த்ரூ பண்ணியிருக்கேன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் வரதுக்கு இப்போ யோசிச்சு பாருங்க பேக்ரவுண்டே இல்லாத எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க டு கெட் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ என் கையில் அது வரும்போது நான் ஒரு ரீசன் ஆகிடக்கூடாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் பி த ரீசன் டு கிவ் பீப்பல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ ஷுட் பி த ரீசன் டு ஹெல்ப் எவ்வரிபடி அரவுண்ட் மீ டு மை பெஸ்ட் அபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி அதுக்காக நான் என் வாழ்க்கையை விட்டுட்டு என்ன ஒருத்தர் ஹெல்ப் அப்படி நான் சொல்ல என்னால் அதை பண்ண முடியும் என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் என்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் மை ஸ்கிரிப்ட்ஸ் டுவர்ட்ஸ் மை கோ ஆக்டர்ஸ் டுவார்ட்ஸ் மை ஆர்டிஸ்ட் அண்ட் டுவர்ட்ஸ் சினிமா இப்படி தான் நான் இருக்கிறேன் சூப்பர் சூப்பர்